அனைவருக்கும் வணக்கம். ஒரு நார்மலாக பேசுனா பேசிக்கலாம், இவங்க வந்து கேமராலாம் வச்சு டேரக்டர்லாம் கூப்பிட்டு பேசும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிடுறேன். இந்த படம் வந்து ஹாஷ்மி வந்து எஃபியில் போடும்போதெல்லாம் வந்து கோவாவில் அங்கெல்லாம் ஸ்க்ரீன் ஆகிருக்கு, ராஜஸ்தானில் ஸ்க்ரீன் ஆகிட்டு அவார்டு வாங்கியிருக்கும்போது தான் இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தது. எப்படியாவது பார்க்கணும், ஆனால் எதில் அவைலபிள்ங்கிறது எனக்கு அந்த டைம் தெரியல. ஓடிடியில் இருக்குது அந்த ஒரு இதில் இருக்குங்கிறது. அப்புறம் நேற்றுக்கு வந்து அருண் வந்து இந்த படத்தை பற்றி பேசிங்க, கார்த்தி தான் எனக்கு கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ பரவாயில்ல, நம்ம நினச்ச விஷயம் வந்து நம்ம நம்மளே வந்து அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் லிங்க் அனுப்பிச்சார். இந்த படம் வந்து எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு நம்மளை எல்லாரோட ஒரு அடிப்படை தேவைங்கிறதே வந்து உணவு தான். அந்த உணவை வச்சு ஒரு எத்தனை விதமான ஒரு என்ன சொல்கிறது அரசியல் இருக்குது. ஒரு நார்மலாக நம்மளை சுற்றி நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஒரு உணவுங்கிறத வச்சு எவ்வளோ அரசியல் இருக்குது அப்படிங்கிறத இவ்வளோ ஒரு சின்ன படத்தில் வந்து ஒட்டுமொத்த இந்திய அரசியல் தமிழக அரசியலை வந்து இவர் காமிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அழகாக ஒரு கறி சாப்பாடோடு காமிக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு உணவோட தேவை, ஒரு உணவோட இம்பார்ட்டன்ஸ், எது மனசை வந்து ரொம்ப மனசை நிறைக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு, வயிறு நிறைக்கிறதுங்கிறது அடுத்தது. நமக்கு அது பார்க்கும்போதே நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை சாப்பிடும்போதே வந்து நமக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டேவே வந்து நம்ம ஒரு பிடிச்ச ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலே வந்து நமக்கு அந்த டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அது மாதிரி தான். ஸோ அந்த பையன் வந்து சாப்பிட்டுட்டா கிளம்புறான். கிளம்பும்போது கூட தெரியல அவன் என்ன வேலை பார்க்குறாங்கிறதுலாம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அடுத்தது அந்த அம்மா வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்க, அடுத்தது பீஃப் கொண்டு வராங்க. உடனே வந்து அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா அது. என் பையன் வந்து என் கூட பார்த்தான். அவன் அதை பார்த்துட்டு என்னம்மா இந்த ஃபுட்டை பார்த்துட்டே வந்து இந்த இதை வச்சு இந்த பையன் நிறைய வேலை வாங்கிடலாம் போல இருக்கே அப்படின்னு ஒரு கமெண்ட் வேறு அடித்தான். அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா கொடுக்குறாங்க, இவன் சாப்பிட்றான். ஒரு அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது, ஒரு டைலாக் ஒன்று வருது. இந்த மாதிரி வந்து ஒரு அக்கா வாங்கிட்டு வர சொல்கிறாங்க கறிங்கும்போது, அவன் சொல்கிறான் அந்த மாதிரி ஏன் சாப்பிட பிடிக்குது அவங்களுக்கு, ஏன் அவங்க நின்று வாங்க மாட்டாங்க. இது வந்து நமக்கு வந்து இந்த பீஃப் பற்றி வந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும், அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறலாம். ஸோ ஒரு பீஃப் வந்து ஏன் வந்து ஒரு சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றத வந்து எல்லாம் அது வந்து யாரும் வந்து கேள்வி கேட்கறது கிடையாது. ஆனால் ஒரு பீஃப் சாப்பிடும்போது அது ஏன் எங்கேருந்து அது பிரச்சனை ஆகுது, அது வந்து எப்படி ஒரு அரசியலாக பார்க்கப்படுது, ஒரு மதம் சார்ந்த விஷயமா, ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா, இவங்க தான் இவங்கெல்லாம் தான் பீஃப் சாப்பிடுவாங்க, இவங்கெல்லாம் கறி சாப்பிடு வேறு மாதிரி சாப்பிடுவாங்கங்கிறதுலாம் அது இதெல்லாமே வந்து நமக்கு அந்த ஒரு டைலாக்லேயே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வருது. யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிட்றாங்க, எதை வச்சு இவங்க வந்து பீஃப் சாப்பிட்றவங்களும் இவங்க என்னவா இந்த சமூகம் பார்க்குது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் அந்த பையன் போகும்போது தெரியுது நமக்கு வந்து ஓகே இவங்க வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாய் அப்படிங்கிறது. அவன் வந்து போகிற இடத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த விதவிதமான முகங்கள். அவன் ஃபஸ்ட்டு போகிறான், ஒருத்தர் வந்து அப்படியே சிரிச்சிட்டு வாங்குறாரு, அடுத்து ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தன் வந்து அவனை பார்த்து ஒரு தனியாக ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு வந்து இவன் ஏன் தனியாக ஸ்மைல் பண்ணுறான், எனக்கு வந்து அது எங்கேயோ வந்து ஒரு நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை அவன் வந்து ஒரு கே ஒரு ஒரு மென் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம எனக்கு என்னென்னா அவனை பார்க்கும்போது வந்து அவனா நீ அந்த ஒரு டைலாக் வந்து கனெக்ட் ஆச்சு எனக்கு டக்குன்னு. ஒருவேளை அவன் அது மாதிரியாக நான் ஒருத்தரை பார்த்துருக்கான் போல இருக்குன்ட்டு. அது முடிச்சிட்டு வயலில் வந்தால் வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்துட்டு என்னடா அந்த பொண்ணை பார்த்துட்டு இவன் வந்து சிரிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து இப்போ பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஒரு அலர்ட்னஸ் இருக்கும், ஒரு ஜென்ரலாக யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னடான்ற மாதிரியான ஒரு இது வந்துடும். அந்த பையன் அதே மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போயிடறான். ஒரு இன்ட்ராக்டிங் வித் பீப்புள்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பையன் வந்து எத்தனை பேரை பார்க்குறாங்கிறது. அந்த பாடல்கள் வரும்போது கூட எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, ஒன்று வந்து எல்லாமே வந்து தேவா சாங்ஸ் ஒன்று நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று வந்து அந்த பாடல்களை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, அவன் வந்து இப்போ போகிறான் ஒவ்வொரு விதவிதமான மனிதர்களை பார்க்குறான். அப்போ வந்து அவன் அவனோட ஒரு ஒவ்வொரு மைண்ட் செட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவன் பாட்டு போட்டுக்கிறானோ அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆச்சு. என்ன சொல்கிறது, அவனோட பல்வேறு விதமான உணர்வுகள். இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லை, ஒவ்வொருத்தனை பார்க்குறான், டெலிவரி பண்ணுறான், அவங்க ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க, இவன் ஒன்று எடுத்துப்பான், அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அப்படி வந்து இன்னொன்று வந்து சரி இப்போ இத்தனை பேரோட இது இவன் வந்து போய் எல்லாரோடையும் ஃபீல் பண்ணுறான். அப்போ இவனுக்கு வந்து இவனோட பர்சனல் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இவனை என்ன யோசிக்கிறான், இவனுக்கு இவனை வந்து அந்த பாடல்கள் தான் இவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா இவனோட வேலை வந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக சுற்றுற வேலை, ஏன்னா போய் போய் எல்லாருக்கும் கொடுக்குற வேலை. அப்போ வந்து அவனோட ட்ராவல்ங்கிறத வந்து எது என்கேஜ் பண்ணுதுன்னு பார்த்தா அந்த பாடல்களாக இருக்குது, அந்த பாடல்கள். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அவனோட உணர்வுகள். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒரு கூகுள் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறான்.
எனக்கு வந்து இந்த கூகுள் மேப்புக்கும் எனக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நான் வந்து ரொம்ப கூகுள் மேப் தான் நம்புவேன். சில தெரிஞ்ச இடங்களுக்கு வந்து நான் நார்மலா போயிடுவேன். இந்த கூகுள் மேப் வந்து கரெக்டா வந்து தப்பா காமிக்கும். அவன் வந்து கரெக்டா அந்த டைலாக் வந்து அவன் சொல்லுவான், உன்ன போய் நம்பின பாருன்ற மாதிரி. எனக்கு வந்து நான் வந்து அந்த டைலாக் வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து என்ன, நான் வந்து கூகுள் அக்கான்னு சொல்லுவேன். என்ன கூகுள் அக்கா, என்ன இப்படி நீ வந்து மாட்டி விட்டுட்டே, தப்பான இடத்துல வந்து நிக்க வச்சுட்டு அப்படிமா கேட்டா, பார்த்தா அது வந்து முட்டு சந்தாது. அங்கே பார்த்துட்டு பார்த்தா அந்த நாலு பேர் இருப்பாங்க. அந்த நாலு பேரை வந்து நம்ம பார்க்கும்போதே இவங்க ஏதோ வந்து ஒரு சரியில்லைன்ற மாதிரி, அந்த மியூசிக் வந்து நமக்கு சொல்லிடுது இவங்க வந்து ஏதோ சரியில்லையே, இவங்க நார்மலாக இல்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த பையன் வரான், ஃபுட்டு யூஸ்வலாக நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். அந்த மாதிரி லொக்கேஷன் போட்டால் வரலங்கிறதெல்லாம் வந்து ஆப்போட ப்ராப்ளம். அண்ட் அவன் வந்து லொக்கேஷனுக்கு மேலே ஓலாமல் வந்து லொக்கேஷனில் தான் நிறுத்துவோம். அதுக்கு மேலே நம்ம வீடு ஒரு தள்ளி ஒரு பக்கத்துலேயே இருந்தால் கூட வரமாட்டான். அந்த மாதிரி இது வந்து ஆப் போட்டுது. அந்த மாதிரி அந்த பையன் சொல்கிறான், பட் வந்துடுறான், என்ன பண்ணுறது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துடுறான். வந்தாலே வந்து அந்த நாலு பசங்க அவனுக்கு வந்து இவனோட பாடி லாங்குவேஜ் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து டைரக்டர் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து தனியாக வச்சுருப்பான்னு தோணுது அந்த நட. ஏன்னா வந்து அது வந்து ஒரு அன்யூஷுவலாக இருக்கு அந்த பையனோட நடங்கிறது. அப்போ வந்து ஏன் அப்படி வச்சுருக்காருன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு இயல்பாகவே சிலருக்கு வந்து சில மேனரிசம்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து கண் வந்து சிமிட்டிகிட்டே இருப்பார். இப்போ எல்லாருமே வந்து அவர் கண் அடிக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி இது மாதிரி வந்து. ஆனால் அது வந்து அவரோட இயல்பு. அதை வந்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டவங்களால் மட்டும்தான் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும், அவங்கள இது பண்ணிக்க முடியும். ஆனால் மற்ற எல்லாருமே அவங்கள வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து இது வந்து இவருக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. சில விதவிதமான விஷயங்கள் இருக்கும். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில் நம்ம வந்து பாடி ஷேமிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தப்புன்னே தெரியாத மாதிரியான ஒரு விஷயமா மாறிட்டுருக்கு இன்றைக்கி. அப்படி தான் வந்து அந்த பையனோட நட வந்து அதை வச்சு ஏதோ சொல்ல வரீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது அன்யூஷுவலாக இருக்குது. அப்போது அந்த பையன் வந்து நடந்து வரும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த பையன் கேட்குறான், ஏன்னா இவன் வந்து நடையே வந்து ஒரு விதமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த அவங்க எல்லோரும் பேசுறது, அடுத்தது வந்து இவன் பேரை கேட்குறாங்க, அதுக்கு அடுத்தது வந்து அப்பா பேருங்க. அதுக்கும் வந்து இவன் வந்து சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறதுனால தான், ஏன்னா சொன்னால் இவனுக்கு தெரியும் அந்த பேரை சொன்னால் என்ன ரியாக்ஷன் வருங்கிறனால தான் இவன் வந்து அடக்கி வாசிக்கிறான். அந்த மாதிரி அதெல்லாம் அப்பா பேரை சொல்லிலாம் ரேட்டிங் இல்லை அப்படின்னு பார்த்தா வந்து கேட்குறாங்க, சொல்கிறான். இப்போ இந்த சமூகத்தில் வந்து நம்ம வந்து யார் யார் பேரை சொன்னால் என்ன பிரச்சனை ஆகும்னு நமக்கு தெரியும். ஒரு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவங்களெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாலே, இப்போ நம்மளாம் பேசுகிறோம் அப்படின்னாலே நம்மளெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வேறு மாதிரியான ஆட்கள்னு தான் ஒரு பொது பார்வையில் இருக்கிற ஜனங்கள் வந்து இவங்கெல்லாம் வேறு மாதிரியானவங்க அப்படின்ட்டு. இன்னொன்று, நம்ம நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து இவங்க என்ன செய்வாங்க, இவங்களை வந்து எந்த விதமாக விமர்சனம் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எஃபில நடக்கிற பல விஷயங்களும் அப்படி தான். இப்போ யாராவது ஒரு போஸ்ட் போட்டால் உடனே அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுறது, இல்லை அதை ஒரு வைரல் ஆக்குறது, இல்லை ஒரு சர்ச்சை ஆக்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ இவன் அப்பா பேரை சொல்லும் போதே வந்து அம்பேத்கர் அப்படிங்கும்போதே தெரிஞ்சது. அண்ட் இந்த பையன் வந்து லா படிக்கிறான். இந்த லா படிக்கிறான் அம்பேத்கர் அப்படிங்கும்போதே வந்து அது வந்து ஒரு கனெக்ட் ஆகுது. யாரை பற்றினா ஒரு படம் அப்படிங்கிறது அது வந்து டைரெக்டாக சொல்லலை, பட் இன்டைரக்டாக அந்த இது காமிக்கப்பட்டது. ஸோ இது வந்து அந்த பசங்களை வந்து ஏன் இரிட்டேட் பண்ணுதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் இரிட்டேட் பண்ணுது? நம்ம எல்லாருமே இந்த கேள்வி வந்து இப்போ வரைக்குமே நம்ம கேட்டுட்ருக்கோம். ஏன் வந்து ஒரு அம்பேத்கரோ இல்லை பெரியாரோ இவங்களெல்லாம் இவங்க கருத்துக்களை நம்ம சொல்லும்போது, காரணம் அது வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சோகால்டு கீழே இருக்கிற மக்களுக்காக அவங்களெல்லாம் பேசியிருக்காங்க, அவங்களோட உரிமைகளுக்காக அவங்களுக்காக. அதை வந்து அந்த மேலே இருக்கிறவங்களால வந்து தாங்கிக்க முடியறது கிடையாது. இவங்க வந்து மேலே வந்துட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம்தான் வந்து அவனை வந்து நெக்ஸ்ட்டு இப்போ அவனை பார்க்கும்போது அவனை வளர விடக்கூடாது அடுத்தது. அதனாலேயே வந்து அவனை அந்த இடத்துல வந்து அவனை நீ வந்து எந்த இடத்துல சப்ரஸ் பண்ண பார்க்கணும். ஏதோ ஒன்று பேசினாதான் பேசி அவனை டவுன் பண்ணோம், அவன் வந்து அடுத்தது வந்து யோசிக்கக்கூடாது. இதனால் அவமானப்பட்டு போய் அவன் வந்து படிக்காமலே கூட நிறுத்திட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து அவங்களா ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பையன் வந்து அவன் வேலையில் இருக்காங்கிறது ஒன்று, அவன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது. இன்னொன்று, ரியாக்ட் பண்ணாலும் அவன் ஒன்றும் பெருசாக நடக்காதுன்ற ஒரு இயலாமை கூட அவன் அங்கே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். கொடுக்குறாங்க, அந்த காசு தராமல் போகுது. இது வந்து நிறைய பேர் பண்ணுற விஷயம் இந்த ஹோம் இந்த ஃபுட் டெலிவரியில். ஸோ காசு தரமாட்டேங்க, நான் வந்து சிஓடின்றான், அவன் வந்து இதுன்றான், போயிடுறாங்க. அவன் வந்து வேறு வழி இல்லை, அவனால் எதுவும் பண்ண முடியாது. போயிட்டு சரி சாப்பிட்றான். அங்கே அந்த மேனேஜரோட வாய்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்ப்பரேட்ஸ் இருக்கு இல்லையா. அந்த நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி விமர்சனமோ இல்லை எதுவோ சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்கெலாம் வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ அந்த ஃபுட் டெலிவரிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் என்ன மாதிரியான பெண்கள் வந்து சுதந்திரமாக இயங்க முடியும்.
இல்லைனா இப்போ ஒரு கூட்டத்துக்கு வரேன்னா நான் வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரணும், நைட் டின்னர்லேருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வரணும், இல்லைனா இது பண்ணணும். இப்போ நான் இதெல்லாம் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா பசங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விதமாக இந்த கார்பரேட் கம்பெனிஸுங்கிறதெல்லாம் நம்ம வரவேற்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைஃப்ங்கிறது. ஆனால் இதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது, இதில் இருக்கிற இன்னொரு அரசியல் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ மக்களை வந்து நீங்கள் வந்து என் பையன் வந்து ஒரு வார்த்தை சொன்னான், ஒரு நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பைக் தான் நின்றுட்டு. அப்போ அவன் சொன்ன விஷயம் வந்து மக்களை வந்து எவ்வளோ சோம்பேறிகளாக்குறாங்க பாருங்கம்மா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்துன்ற ஒரு வார்த்தை. அது வந்து நிஜமாகவே வந்து வேற ஆங்கிளில் நம்ம பார்த்தோன்னா, ஒரு நம்ம எல்லாருமே மக்களை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சுட்டு, நீ வந்து தெருவில் வந்தால் தான் உனக்கு தெருவில் இருக்கிற மக்களை தெரியும், தெருவில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியும், நீ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஏசிக்குள்ளேயே இரு, உனக்கு வேண்டிய ஃபுட்டும் நாங்கள் தரோம், எனக்கு வெளி உலகம்னு தெரியாது, நீ வந்து அதுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லாம் தரதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு நீ வந்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணு இப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து அதுக்குள்ளே இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்படி தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து நம்ம வந்து ஒரு மக்களோட பிரச்சனைகளையோ இதையோ எதுவும், நம்ம ஏசி ரூம்பில் இருக்கோம்னா கண்டிப்பாக வெளியில் இருக்கிற வெயில் தெரியாது, இது தெரியாது, எந்த பிரச்சனைகளும் தெரியாது, வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ அப்படி நான் இது வந்து ஒரு அரசியலை பார்க்குறேன். அதே மாதிரி இந்த கஸ்டமர் கேருங்கிறது இதில் வந்து அடுத்தது ஒருத்தன் வரான், அவன் என்ன பண்ணுறான்னா வந்து டைம் பேசுகிறான், அவன் வந்து அந்த 5 நிமிஷங்கிறதுக்கு அவன் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட லெக்சர் கொடுக்குறான், அந்த படமே 20 நிமிஷம் தான், பட் அவன் அதுக்கு வந்து ஒரு பெரிய லெக்சர் தரான், என்னோட 5 நிமிஷத்தை நீ எடுத்துட்ட, அவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் வீட்டுக்குள்ளேங்கிறதான் நமக்கு தெரியல, ஏன்னா ஏதோ பெரிய வேலை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி இவன் சாப்பாட்டை கெடுத்து இவனோட மூடையே கெடுத்துட்ட மாதிரி அவன் பேசுவான். அதில் வந்து அதில் என்னென்னா அவன் காசு தர மாட்டேங்கிறது வந்து அந்த 5 நிமிஷம் லேட்டானதுங்கிறதுக்காக காசு தரலைங்கிறது. இப்போ ஜொமேட்டோவில் வந்து ரீசெண்டாக வந்து இதே விஷயந்தான் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து ஆக்சுவலாக எப்பயில நிறைய பேர் எழுதினாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. நான் பார்க்கும்போது சிக்னலில் அந்த சிக்னலை வயலேட் பண்ணி போகிறவங்க அத்தனை பேரும் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அட்டல் தான், ஏன்னா இவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு டார்கெட் கொடுக்குறீங்க, நீங்கள் இல்லைன்னா அவன் சம்பளத்தில் பிடிப்பான், அப்போ அவன் என்ன பண்ணுவான், யாரையாவது அடித்து ஆக்சிடென்ட் பண்ணி அவனோட டார்கெட்ங்கிறது மைண்டில் கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா அவன் சம்பளத்தில் பிடிப்பான். ஸோ இதனால் வந்து நடக்க போகிற ஆக்சிடென்ட்டு நடக்க போகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த கார்பரேட் கம்பெனிக்கு எந்த அக்கறையும் கிடையாது, ஏன்னா அவனுக்கு வந்து இதில் இந்த டெலிவரி பாய்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க, அந்த எங்கேயோ இருக்கிற ஓலாவோ ஓலா இந்த கம்பெனிஸ் ஆகட்டும் இந்த ஜொமேட்டோ அவங்கெல்லாம் அவங்க யார் மேனேஜ்மெண்ட் யார் இருக்காங்க நம்ம யாருக்குமே தெரியாது, எல்லாமே வந்து ஒரு ஆப்பு அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஃபோனில் தான் நம்ம பேசுகிறோம். இதில் என்னென்னா இந்த இன்டர்மீடியட்டாக இவங்க தான் இருக்காங்க, ஆனால் இவங்களோட வாய்ஸ்ங்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க மேனேஜ்மெண்ட்டில், அவங்க கேட்குறது ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து யார் காசு தரான் அதுதான் முக்கியம், காசு கொடுக்குறவனோட வாய்ஸ் தான் எடுபடும் அப்படிங்கிறது. ஸோ காசு கொடுக்குறவன் ஏன் அவனை மட்டும் தான் அவனோட வாய்ஸை தான் கேட்டு இவங்களை ஃபயர் பண்ணாலே தவிர்த்து உண்மையாகவே கஸ்டமர்கிட்ட என்ன பிரச்சனைங்கிறத வந்து இவங்களை சொல்கிறது கூட அவங்க அலோவ் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாமே வந்து அந்த கார்ப்பரேட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வரு இருக்கும்போதான ஒரு நிறைய விஷயங்கள், அங்கே எந்த கார்ப்பரேட்லையுமே பார்த்திங்கன்னா யூனியன் வைக்க முடியாது, நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்த்து கூட ஒரு கேள்வி, ஏன் நீ வந்து என்னை 2 ஷிஃப்ட்டில் பண்ண வைக்கிறேன்ற ஒரு கேள்வியை கூட நம்மளால் எழுப்ப முடியாது, அவன் வந்து அதுக்கு வந்து நீ இஷ்டம் தான் இரு இல்லைன்னா போ அப்படி அந்த ஒரு வார்த்தை தான் வரும். அவனோட டார்கெட்டே வந்து மக்களோட இயலாமைங்கிறது தான், ஏன்னா அவனுக்கு தெரியும் மக்களோட இந்த கன்சியூமரிசமில் வந்து எல்லாருமே எங்கேயா இஎம்ஐயில் இதில் மாட்டிகிட்டு இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது, அவன் அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும், அப்போ அவங்க எப்படியும் வேலையை விட்டு போக முடியாது, அந்த ஒரு தைரியம் தான் அந்த கார்ப்பரேட்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து அவன் வந்து அதை கொடுக்காம எடுத்துகிட்டு போனது தான், நீ எப்படியும் காசு தரப்போகிறதில்ல, நான் ஏன்டா அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு அவன் டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடினது வந்து நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி அவன் போய் அந்த கேட்ட அந்த இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதாகட்டும், எனக்கு வந்து அந்த இடத்துல கூட பணம் முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அவன் கொடுக்கறதோட கூட முடிஞ்சிருக்கலாம், பட் ஐ திங்க் வந்து அது யார்கிட்ட ஒரு மனிதம் இருக்குது, யார் வந்து மனுஷனாக பார்க்குறாங்களா ஒருத்தங்கள அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு அம்மா பையன் கேரக்டர் மூலமாக, ஏன்னா அவங்க தான் கேட்குறான் நீ மத்தியானத்துலேருந்து சாப்பிடல இல்லைன்ட்டு அந்த பையன் கேட்குறான், இந்த மாதிரி மத்தியானத்துலேருந்து நீ சாப்பிடல அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த சீனுங்கிறத அப்புறம் நானாக எடுத்துக்கிட்டேன், அது அப்படியே முடிஞ்சிருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஒட்டுமொத்த நம்ம இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து தப்புன்ற மாதிரியான ஒரு மனநிலை தான், நம்ம வந்து எதையுமே கேள்வி கேட்காமல் இருக்கும், எவனோ ஒருத்தன் வந்து ஆட்சி பண்ணுறாங்க அவங்க தப்பு பண்ணுறான்னு தெரியுது, அதே மாதிரி அவங்கள அவங்க ஏன் அப்படி வந்து தைரியமாக ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஏன்னா கார்ப்பரேட்ஸ் வந்து அவங்க தான் அவங்கள ரூல் பண்ணுறாங்க, இதில் பாதிக்கப்படுறது ஃபுல்லாக கீழே இருக்கிற கன்சியூமர்ஸ், அவங்களுக்கு தெரியுது கன்சியூமர்ஸை வந்து இப்படி வச்சுக்கிட்டா
நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த சேம் மேல கவர்மெண்ட்டையும் இது பண்ணிக்கலாம் இது இது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த இதனாலேயே ரொம்ப பிடிச்சது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு சீன் வந்து எங்கேயோ அந்த ஒரு இயல்பா இல்லாத மாதிரி இருந்தது ஒரு அம்மா பையனோட கான்வர்சேஷன் அந்த ஒரு சீன் மட்டும் அதுக்கப்புறம் அவன் போகிறது இது பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்தது அந்த ஒரு இடம் வந்து ஏதோ ஒரு அந்த ஆர்டிஸ்ட் வந்து இயல்பா இல்லாத மாதிரி இருந்தது ஒரு அம்மாவும் பையனும் அந்த கான்வர்சேஷன் பட் அந்த அவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அந்த ஆக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு ஒரு இந்த பிரியாணி வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பிரியாணி ஏன் ஸ்வீட் பிரியாணியாக ஆகுதுன்னா ஒரு நிஜமாகவே ஒரு பசியோடு இருக்கிற ஒருத்தரோட நம்ம ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது தான் வந்து அது ஸ்வீட் பிரியாணி ஆகுது நமக்கும் வந்து மனநிறைவு இது எல்லாமே வந்து அப்போ தான் கிடைக்குது அப்படின்ற விதமாக தான் நான் பார்த்தேன் இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் வந்து ரொம்ப முக்கியம் அதனாலே இந்த படம் வந்து நிறைய வரவேற்பு தேங்க்யூ